அன்புள்ளம் கொண்ட பாசமிகு சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டு மாபெரும் புதுமைகளை செய்கின்றார். ஒன்று, தொழுகை கூட தலைவர் யாயீர் அவர்களுடைய மகளை உயிர்ப்பிக்கிறார். இன்னொன்று, 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண்ணை நம் ஆண்டவர் இயேசு குணப்படுத்துகிறார். இந்த நிகழ்வு பலமுறை நாம் படித்திருந்தாலும் நமக்கு பல்வேறு படிப்பினைகளை இந்த நிகழ்வு கற்றுத்தருகின்றன. குறிப்பாக அந்த தொழுகை கூட தலைவர் யாயீர் அவருடைய இந்த நிகழ்வில் அவர் நடந்து கொண்ட விதம் என்பது கஷ்டப்படுகிற நம்பிக்கையாளர்கள் எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை பாடமாக இருக்கிறது. துன்பங்கள் இல்லாமல் நமது வாழ்வு இல்லை, தோல்விகள் வருத்தங்கள் இல்லாமல் நமது குடும்பங்கள் இல்லை. அன்றாடம் எத்தனையோ பிரச்சனைகளை நாம் சுமந்து நின்றாலும் கூட, பிரச்சனைகள் வருகிற போதெல்லாம் கிறிஸ்தவராக நம்பிக்கையாளர்களாக எப்படி அந்த துன்பப் பாதையில் நடக்க வேண்டும் என்பதை யாயீருடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தருகிறது. ஹலெலூயா, ஹலெலூயா. நம்ம முழந்தாள் படியிட்டு ஜெபிப்பதன் பலன்னு போன வாரம் ஒரு பிரசங்கம் வச்சோம். அதை கேட்ட அழகாபுரத்திலிருந்து ஒரு அம்மா சொன்னாங்க என்கிட்ட, ஃபாதர், நைட்டு நானும் என் கணவரும் அமர்ந்து உங்கள் இறை வார்த்தையை கேட்டோம். அப்போ நான் சொன்னேன், எங்க இந்த மாதிரி முழந்தாள் படிட்டு நம்ம ஜெபிக்கிறப்ப நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதத்தை கடவுள் தராரு பார்த்தீங்களா அப்படின்னார். அவர் சொன்னாராம், அவங்க ஹஸ்பண்டு முழந்தாள் படிட்டு ஜெபிக்கிறப்ப கூட ஒரு வேண்டுதல் இருக்குதுமா, முழங்கால் படியிட்டு நாம் அனுபவிக்கிற துன்பங்களுக்கெல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற போது அது இன்னும் எத்துணை உயர்வானதாக இருக்கும் என்று அவரது கணவர் அந்த இரவில் ரெண்டு பேரும் இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்ட போது பேசினார். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும், எனக்கு நிறைய தேவை இருக்கிறது, ஆண்டவரே இதெல்லாம் கொடுங்க, என் குடும்பத்துக்கு கொடுங்க என்பதை விட, ஆண்டவரே இவ்வளவு துன்பங்கள் மத்தியிலும் கூட அந்த முழந்தாள் படியிட்டு நான் உனக்கு நன்றி கூறுகிறேன், எல்லாவற்றுக்கும் நன்றி கூறுகிறேன், இதான் அந்த தொழுகை கூட தலைவர் யாயீருடைய வாழ்க்கை. பார், எவ்வளோ பெரிய தொழுகை கூட தலைவர் என்றால் அவரு தான் எல்லா தொழுகை கூடங்களுக்கும் யார் இன்னைக்கு ப்ரேயர் போகணும், யார் இன்னைக்கு வந்து ப்ரேயர் நடத்தணும், மக்களுக்கு தொழுகை கூடத்தை எப்படி பராமரிப்பது, எந்த இறை வார்த்தை எடுத்து போதிப்பது, எல்லாவற்றையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தலைவராய் இருக்கிற மனிதருடைய வாழ்வில் எவ்வளவு வருத்தமான நிகழ்வு பாருங்க. தன்னுடைய மகள் சாகும் தருவாயில், யாயீர் அந்த தொழுகை கூட தலைவன் ஒரு யூதன், ஆனால் அவர் பாருங்கள் இயேசுவே மெசியா என்று நம்பி அவர் இயேசுவை தேடி வருகிறார். மருத்துவரை சாதாரண மனிதராக அவர் தேடி ஓடவில்லை, அல்லது தொழுகை கூட தலைவராயிருக்கிறேன் நான் போய் சாதாரண தச்சன் மகன் வீட்டு முன்பாக நின்று அவரிடம் வேண்டுவதை யாராவது பார்த்தால் எனது மதிப்பு மரியாதை என்ன ஆகும் என்பதை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு வசனம் எப்படி சொல்லுகிறது பாருங்கள், தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயீர் என்பவர் வந்து இயேசுவை கண்டு, வந்தே முதல் ஸ்டெப்பு, இரண்டாவது ஸ்டெப் அவரை கண்டு, மூன்றாவது ஸ்டெப் பாருங்க உன்னதமான ஸ்டெப், அவரது காலில் விழுந்து. ஹலெலூயா. பாருங்க, இன்றைய முதல் வாசகத்துல சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வருத்தங்களை கடவுள் உண்டாக்கவில்லை, துன்பங்களை கடவுள் ஒருபோதும் உண்டாக்கவில்லை. நம் வாழ்க்கையில் துன்பம் நடக்கிறப்பெல்லாம் இதை நம்ம நினைப்பு வச்சுக்கிட்டே இருக்கணும், இது கடவுள்கிட்ட இருந்து வரல. அப்போ எங்கிருந்து வருகிறது? அழகையின் பொறாமையிலே இறப்பு உண்டானது. அப்போ யார் சாவாங்க இந்த உலகில், யார் துன்பத்திலே உழன்று கிடப்பார்கள் என்றால்
அழகையை யார் சார்ந்து நிற்பார்களோ. முதல் வாசகத்தினுடைய கடைசி வரியை பாருங்கள், அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். சாலமோனுடைய ஞான நூல் 1:2 24வது வசனம், அதை சார்ந்து நிற்போர், அழகையை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். அப்ப யாயிர் இதையெல்லாம் நன்கு படித்த மனிதர், எத்தனை முறை போதித்த மனிதர், அவர் யோசிக்கிறார், தன் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார் என்றால் நானும் என் வீட்டாரும் இந்த துன்பமான சூழலிலே நாங்கள் சாத்தானை சார்ந்து நில்லாமல் வாழும் கடவுளை சார்ந்து நிற்க வேண்டும். இதோ நமக்காக வந்திருக்கிற இயேசுவை வாழும் கடவுளாக அந்த யூதர் ஏற்றுக்கொண்டதால், அதுவும் தொழுகை கூட தலைவர் ஏற்றுக்கொண்டதால், அழகைக்கு மாற்றாக மெஸ்ஸியாவை சார்ந்து நிற்பேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன், எனக்கு வாழ்வளிக்க கூடிய தெய்வம் அவர் என்பதை நம்பி அவரை சார்ந்து நின்றதுதான் முதல் வேலை. துன்பங்களில் நீ யாரை சார்ந்து நிற்கிறாய்? துன்பங்கள் வந்தவுடனே சோர்ந்து போயிடுறோம், உடைஞ்சு போயிடுறோம், உடனே அழுகுறோம், உடனே மனதுக்குள் சொல்ல வேண்டியதெல்லாம் நான் ஆண்டவரை சார்ந்து நிற்க வேண்டும். நான் போற இடத்துல எல்லாமே இந்த திருப்பாடல் 43:5 வசனத்தை எழுதி வைப்பேன். எங்கெல்லாம் போடணும், வாழப்பாடியில் போனீங்கன்னா சர்ச்சில் இருக்கும், இப்போ நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் கூட பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனில் இருக்கும். என்ன வசனம் பாருங்க, என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன், நீ கலக்கம் உருவது ஏன், கடவுளையே நம்பியிரு. ஹலெலுயா, ஹலெலுயா. இதை மறந்துடவே கூடாது. நம்ம யாயிர் முதல் அவரது துன்ப பாதையில் அவர் செஞ்ச முதல் வேலை இயேசுவை தேடி வந்தார். பாருங்க, சாகும் தருவாயில் இருக்கிறப்ப எவ்வளோ ஒரு சூழல். சில நேரத்தில் ஏங்க அவரை ஏங்க டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, இறந்தவங்க வீட்டில் பேசுவாங்க, என்னங்க இன்னும் எந்த ஏற்பாடும் பண்ணல, ஏங்க அவனே பாவங்க உறைஞ்சி போய் நிற்கிறான், உடஞ்சு போயிருக்கிறான், அவன் என்னங்க செய்வான், நம்ம ஏதாவது செய்வோங்க. சாகும் தருவாயில் என்பது துன்பத்தில் சில நேரங்களில் நம்ம என்ன செய்யணும்னே நமக்கு தெரியாத ஒரு சூழல். அதில் உள்ளத்தை உறுதியாக்கி ஆண்டவரை சார்ந்து நிற்கிற யாயிர் நம் எல்லாருக்கும் சவால் பாருங்க. உடனே இயேசுவை அவர் வருந்தி வேண்டினார். வசனம் பாருங்க, வருந்தி வேண்டினார், நீங்க வீட்டுக்கு வரணும், வாங்க, என் மகள் சாக கிடக்கிறாள். உடனே அவர் போறார். இயேசு எதுவுமே பேசல, வழக்கமா ஏதாவது கேள்வி பதில் வைப்பார், நம்பிக்கையை டெஸ்ட் பண்ணுவார், காலிலே விழுந்துட்டான். அவன்கிட்ட போய் நம்பிக்கையை என்ன டெஸ்ட் பண்றது சொல்லுங்க, எமர்ஜென்சி மாதிரிங்க, கம்முன்னு போயிட்டார், எதுவுமே இல்லை பாருங்க. என்று நீர் வந்தால் வந்து உமது கைகளை அவள் மீது வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று அவரை காலில் விழுந்து வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். மார்க் சிம்பிளா முடிச்சிட்டார். போற வழியில பாருங்க, இன்னொரு பெண்ணுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. 12 இரத்த போக்கில் வருந்திய ஒரு பெண், இயேசுவினுடைய ஆடையை தொட்டாலே போதும் நான் நலம் பெறுவேன். அந்த பெண்ணுடைய விசுவாசத்தை பாருங்க. ஆனாலும் வந்து பயம், ஐயோ ஊரார்ல உறவுல, ஏன்னா பெரும் கூட்டம் அவரை நெருக்கி கொண்டிருக்கிறது, தெரியாம இயேசுவின் ஆடையை தொடுவது. இதை பற்றி நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம், சுரூபத்தை தொடுவதனுடைய பலன் நான் பேசியிருக்கிறேன், சுரூபங்களை தொட வேண்டும். ஒரு ஃபாதர் தாரமங்கலத்தில் இருக்கிற பங்குசாமியர் சொன்னார், விமல் புதுமை நடக்கணுமா, ரூம்ல இருக்கிற சுரூபத்தெல்லாம் தொடவே மேல். ஹலெலூயா, ஜோரா கரங்களை தட்டலாமா. சிம்பிள் விஸ்டம், சிம்பிள் விஸ்டம்ங்க, சிம்பிள் விஸ்டம். சோர்ந்து போய் இருக்கிறப்ப அம்மா மூஞ்ச கழுவி அப்படியே தன் முந்தானையை எடுத்து அப்படியே தொடைக்கிறப்ப நமக்குள்ள ஒரு ரிஃப்ரெஷ்னஸ், ஒரு ரிவைவல், ஒரு புத்துணர்வு. அதான் அந்த ஃபாதர் சொல்றார், சுரூபங்களை தொடங்க, சுரூபங்களை தொடச்சி ஒரு அன்பு பார்வையை செலுத்துகிற போதே வரும். ஆடையை தொட்டாலே என்னடா அது சூப்பர்ஃபிஷியஸா இருக்கு, ஆடையை தொட்டால் எப்படி குணமடைவேன். ஆனால் அந்த பெண் நம்பிக்கையோடு தொடுகிற போது எல்லாம் நடக்கிறது பாருங்க.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வல்லமை வெளியேறுகிறது. ரெண்டாவது பாயிண்ட்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, கடவுள் ஒரு மேஜிக்கா நமக்கு எந்த வேலையுமே செய்யறது இல்லைங்க. மேஜிக்கா நம்மளை குணமாக்கல, தன் இரத்தத்தை சிந்திதான் நம்மை வாழ்வழிக்கிற தெய்வத்தை கொண்டிருக்கிறோம். ஜோரா கடவுளுக்கு கடங்களை தட்டலாமா? அவரிடமிருந்து வல்லமை வெளியேறியது, வல்லமை வெளியேறியது. சில நேரங்கள்லாம் நல்லா பூசை, ஒரு பூசை வச்சுட்டோம்னா நான் போய் படுத்தேடுவேன். ஒரு பூசை நல்லா வச்சோம்னா அப்படியே சோர்ந்து போயிடும். சில நேரங்களில் உணரும், சில நேரங்களில் அந்த ரச கிண்ணத்தை தூக்குகிற போது நறுமணம் அப்படியே வரும். கடவுள் கொஞ்சம் புனிதம் இருந்தால் கூட எவ்வளவு வல்ல செயல்களை நம் வாழ்க்கையில் செஞ்சு காட்டிக்கிட்டே இருக்கிறார். கொஞ்சம் போதும்பா, அவரது ஆடையை தொட்டாலே போதும் நான் நலமடைவேன். இந்த சீனில் யாயிருடைய பொறுமையாய் நிற்கிற கால்கள் இரண்டாவது வாழ்க்கை பாடம். என்னடா திடீர்னு இந்த பொண்ணு வேற வந்து நிற்குது, இவர் வேற கேள்வி ஆரம்பிச்சிட்டாரு, இன்னும் எவ்வளவு பெரிய விவாதம் இங்கே நடக்க போகுது, பிரச்சனை ஆயிடுமா, அங்கே பொண்ணு சாகும் தருவாயில் இருக்கிறதே, இந்த பெண்ணுக்கு நிகழ்வதை நான் உற்று பார்ப்பதா, கூட்டம் வேற நெருக்குகிறதே, அதன் மத்தியிலும் அந்த உறுதியாய் பொறுமையாய் நின்ற யாயிரின் கால்கள். பல நேரங்களில் அடிக்கு மேலே அடின்னு கேள்விப்படுவோம். நம்ம ஒரு சோகத்தில் இருப்போம், சொந்தக்காரங்களுக்கு இன்னொரு சோகம் வந்து நிற்கும். நம்ம ஒரு பிரச்சனை எப்பறா தீர்ப்பது இருப்போம், இடையில் இன்னொரு பிரச்சனை வரும். உடனே ஆண்டவரே என்னடா இது இவ்வளவு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது, நமது வாழ்விலும் இது நடக்கிறது, மகளே உன் கால்களை உறுதிப்படுத்து, ஆண்டவரிடம் நீ போய்கொண்டிருக்கிறாய். இரண்டாவது விஷயம், ஆண்டவர்கிட்ட நீ போயிட்டு இருக்கிற உன் கால்களை நம்பிக்கையை உறுதிப்படுத்து, விட்டுறாத. அப்பதான் ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிற மிக உன்னதமான ஒரு விடயம் பாருங்க, அழனா அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர். நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதப்பா. நம்ம வாழ்க்கையில் இது இந்த துன்ப பாதையில் நடக்கிற போது திரும்ப திரும்ப சோகம், வேதனை, தோல்விக்கு மேல் தோல்வி, அவமானத்திற்கு மேல் அவமானம் வந்து கொண்டிருந்தால் கூட அந்த நம்பிக்கை பாதையில் விட்டுறவே கூடாது, விட்டுறவே கூடாது. ஏன் விடக்கூடாது ஃபாதர்? அதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க ஃபாதர். ஒரே ஒரு காரணம் சொல்லிட்டா, ஒரே ஒரு சூப்பர் காரணம் சொல்லிட்டா, ஏன் நம்ம நம்பிக்கையை விடக்கூடாதுன்னா, அந்த துன்ப பாதையில் நம்முடன் வந்து கொண்டிருப்பவர் யார்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நீ தனியாக நடக்கலப்பா, நீ அங்கு தனியாக நடக்கவில்லை, தனியாக நடக்கிறன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? நீ தனியாக நடக்கல. மிக சிறந்த ஒரு உதாரணம் நீதி தலைவர்கள் நூலில் 6 அதிகாரம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருக்கிறப்ப தயவு செய்து கிதியோனுடைய வாழ்க்கையை மீண்டும் நம்ம படித்து பார்ப்போம். கிதியோன் வந்து ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு குடும்பம், நல்ல குடும்பம். ஆனால் இஸ்ராயல் மக்கள் எல்லாம் மிதியான்கள்கிட்ட அடிமையாக மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. அடிமைன்னா எப்படி தெரியுமாங்க? அடிமை பயிர் வைப்பாங்க வயலில், இவனுக்கு போய் எல்லாத்தையும் பிடுங்கிடுவானுங்க. அப்போ கெஞ்சுவானுங்க மிதியான்களை பார்த்து இஸ்ராயல் மக்கள், எங்க சாப்பாட்டுக்கு தாங்க வைக்கிறோம், வேற எதுக்கு இல்லைங்க, எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வைக்கிறோங்க, இந்த பயிரை விட்டுடுங்கன்னு சொல்லி கேட்பாங்களாம். பாருங்க 6 அதிகாரம் படிங்க, அதை கூட விட மாட்டாங்களாம். ஆடு மாடு வளர்த்தா மிதியானியர்கள் வந்து ஆட்டு மாடை எல்லாம் எடுத்து சென்று விடுவார்கள். எவ்வளவு விஷயம் பாருங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாமல் கிதியோன் என்ன பண்ணுறாரு, சில தானியங்களை மறைச்சி வைக்கிறப்ப, ஐயோ பியூட்டிஃபுல்லான ரீடிங்க 6 அதிகாரத்திலிருந்து 12-12 வசனத்திலிருந்து நீங்கள் படிங்க. ஆண்டவரின் தூதர் கிதியோனுக்கு தோன்றி, வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார்னு சொல்கிறார். இவருக்கு எவ்வளோ கடுப்பாகும்னு கொஞ்சம் யோசிச்சு பார். மிதியான்கள் கையில் எங்களை அடிமைகளாக வச்சுட்டீங்க, இப்போ போய் அது எப்படி, வலிமை மிக்க வீரனே ஆண்டவர் உன்னோடு இருப்பார். ஆனால் அந்த கிதியோனு அப்படியே நம்மளை கண்ணாடியில் பார்த்தா எப்படி இருக்கும், அப்படியாப்பட்ட மனசாட்டங்கள். நம்ம மனசுக்கும் கிதியோன் மனசுக்கும் வேற இல்லைங்க.
அவர் ஆண்டவரை பார்த்து என்ன சொன்னார் பாருங்க. நம்மெல்லாம் சொல்ல விரும்புகிறத நமக்கு முன்னால் பழைய ஏற்பாட்டிலே ஒருத்தர் சொல்லிட்டார். கிதியோன் அந்த ஆண்டவரின் தூதரிடம், என் தலைவரே, ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்றால் ஏன் இவையெல்லாம் எமக்கு நேரிடுகின்றன? கரங்களை தட்டலாம். நமக்காக ஒருத்தர் வக்கீல், கிதியோன் வக்கீல், கடவுள்கிட்ட கேள்வி கேட்டிருக்கார். ஆண்டவர் உம்மோடு இருக்கிறாருன்றீங்க, எங்கள் வீட்டில் எதுக்குங்க இவ்வளோ பிரச்சனைலாம் நடக்குது? அதை விட அருமையாக அடுத்து சொல்கிறாரு பாருங்க. கிதியோன் வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு பாருங்க, எகிப்திலிருந்து எங்களை எல்லாம் விடுவித்தார்னு சொன்னீங்க, ஏதேதோ எங்களுக்கு எல்லாம் கதைகள் சொன்னீங்களே, ஆனால் எங்கள் வாழ்க்கை இப்படியே இருக்குதுங்களே, வாழ்க்கை இப்படியே இருக்குதுங்களே. ஆண்டவர் வந்து கிதியோன் பக்கம் திரும்பி, ஆண்டவரின் தூதர்னு ஆரம்பிக்குது ஆண்டவர். அடுத்த வசனம், ஆண்டவர் கிதியோனை பார்த்து, ஏன்னா தூதருடைய வடிவில் ஆண்டவர் வருவார். அழகான வசனம் பாருங்க, அவர் சொல்றார் 14வது வசனம், 6:14, ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி, உன்னுடைய இதே ஆற்றலுடன் நீ செல்வாய், மிதியானியர் கையிலிருந்து இஸ்ராயலை நீ விடுவிப்பாய். எப்படிங்க நான் போய், நான் ஒரு சாதாரணவன், சின்ன குடும்பம், எனக்கு படைபலம் எதுவுமே தெரியாது, நான் ஒரு விவசாயி, நான் எப்படிங்க எங்கள் மக்களை போய் விடுவிப்பேன், அதுவும் மிதியானியர்களை எதிர்த்து? அப்போ கடவுள் சொல்கிறாரு ரொம்ப அழகா, உன்னை அனுப்புவது நான் அல்லவா? ஹலேலூயா. ஒரு வசனம் தாங்க இதில் உயிரே. உன்னை அனுப்புவது நான் அல்லவா? அப்படியே யாயிரோட பொருத்தி பாருங்க. ஐயோ என்னடா இன்னொரு பொண்ணு வந்திருக்குது, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், என் கால்களை எப்போது நம்பிக்கையில் எப்படி உறுதிப்படுத்தி நடப்பது? என்னுடன் ஆண்டவர் நடந்து வருகிறார். உன்னை அனுப்புவது நான் அல்லவா தான் ரெண்டாவது. கடவுள் நம்மோடு வருகிறார். எனவே நமது துன்ப பாதையில் கால்களை உறுதிப்படுத்தி நம்பிக்கையுடன் நடந்து போ. மூன்றாவது பாருங்க, அவங்க வீட்டுக்கு போன உடனே ஒரே அழுகை. இன்னும் யாயிருக்கு எப்படி இருக்கும், அந்த சாகுற நேரத்திலலாம் எங்கள் அம்மா கூட இறந்தப்போ கொஞ்ச நேரம் நான் அழாமல் தான் இருந்தேன். மற்றவங்க வந்து அழ ஆரம்பிக்கிறப்ப பார்த்துட்டு நம்மளால் தாங்க முடியாது. சில நேரங்களில் வீடு வரைக்கும் நல்லாவே பேசிட்டு போவோம், அந்த போய் அந்த சில நேரங்களில் இறந்தவங்களை பார்த்துரு, இறந்தவங்களை விட உறவினர்களை பார்க்கும்போது, உறவினர்களை பார்த்தவுடன் டப்புன்னு அப்படியே இவள் போகிற விட்டு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் யாயிருக்குங்க, ஒரே அழுகை வீட்டில், யாயிருடைய தொழுகை கூட தலைவர் கூட்டம் இருக்கும், ஒரே அமளி, ஆனால் யாயிர் அழுததாக எதுவுமே இல்லைங்க. உடனே யாயிரையும் அவங்க மனைவியையும் கூட்டிகிட்டு, மூன்று சீடர்களை கூட்டிகிட்டு கடவுள் போகிறாரு. சிறுமி உறங்குகிறாள். என்னங்க இது புதிய விதி? உலகம் சொல்லுகிற விதி, மகள் ஏற்கனவே இறந்து விட்டாள், ஏற்கனவே இறந்து விட்டாள், போதகரை தொந்தரவு செய்யாதீர். இதான் உலகம் சொல்லி முடித்த கதை. ஆனால் இயேசு நம் வாழ்வில் இருக்கிற போது கதையில் மாற்றம் நடக்கும். இயேசு நம் வாழ்வில் இருக்கிற போது இந்த உலகம் முடிவுரை எழுதியதை இறைவன் நிச்சயம் மாற்றுகிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்ப நம்மளுடைய துன்பத்தில் இறுதி வடிவம், அந்த தோல்வியினுடைய உச்சத்தை உலகம் அங்கீகரித்தாலும் நமது நம்பிக்கை மனம் ஒருபோதும் அதை ஏற்கக்கூடாது. ஹலேலூயா. ஏனென்றால் என் ஆண்டவர் வருவார், ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி என் வாழ்வில் காட்டுவார். இறந்தால் என்று சொன்னார், ஆனால் மாற்றம் பாருங்கள். அமளி என்று சொல்லப்பட்டது, ஆனால் மகிழ்ச்சி என்னும் வித்தியாசத்தை அங்கு பார்க்க முடிந்தது. இதான் மூன்றாவது, நிச்சயம் ஆண்டவர் இறுதியில் இந்த உலகம் முடிவு என்று சொன்னதை அவர் திறந்து விடுவார். இந்த உலகம் கதவடைக்கப்பட்டது என்று சொன்னதை என் ஆண்டவர் இயேசு ஒரு புதிய வழியை, வெளிச்சத்தை என் வாழ்வில் கொண்டு வருவார். யாயிரின் வாழ்வுதான் நமது கிறிஸ்தவ பாதை முறை. கண்களை மூடி, கரங்களை குவித்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பு ஆண்டவரே,
நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்களை கிறிஸ்தவர்களாக படைத்ததற்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் நாங்கள் நம்பிக்கை வாழ்வில் வளர வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் உலகின் போக்கிலே நடந்து போகாமல் எங்கள் துன்ப அனுபவங்களை நம்பிக்கை பாதையில் நடந்து நாங்கள் வெல்ல வேண்டும். ஆண்டவரே, எங்களது முன்னோர் கிதியோனை போல நாங்கள் குமுறுகிறோம், எங்களுக்கு ஏன் இவ்வாறு நிகழ்கின்றன என்று நாங்கள் வருத்தப்படுகின்றோம், எங்கள் குடும்பங்களில் மட்டும் ஏன் இப்படி அமைதி சீர்குலைந்து போகிறது என நாங்கள் அல்லல் படுகிறோம். ஆண்டவரே, உன்னை அனுப்பியது நான் அல்லவா என்கிற உமது வாக்கு தத்தம் இன்று எனக்கு புது நம்பிக்கையை புது தெம்பை தருகிறது. ஆண்டவரே, என் துன்ப பாதையிலே நீர் என்னோடு நடந்து வருகிறீரப்பா. என் இல்லத்திற்கு நீர் வருகிறீர் என்பதை இன்று நான் நம்புகிறேன். இன்று நாங்கள் உம்மிடம் கேட்பதெல்லாம் ஒரு முறை இன்னைக்கு பூச முடிஞ்சதும் என் கூட எங்கள் வீட்டுக்கு வாங்கப்பா. எங்கள் வீட்டில் ஏராளமான கவலைகள் இருக்கின்றன ஆண்டவரே. எங்கள் வீட்டில் இன்னும் முடிவுகள் மாற்றப்பட வேண்டியவை ஏராளம் இருக்கின்றன ஆண்டவரே. எங்கள் வீட்டில் தேங்கி கிடக்கிற துன்பங்கள் ஏராளம் இருக்கின்றன ஆண்டவரே. இன்று நான் நம்புகிறேன், உமது திரு விருந்தை உண்டு நான் இங்கிருந்து என் வீட்டிற்கு செல்லுகிற போது நீர் என்னோடு நடக்கிறேன். நான் உன்னோடு உரையாட போகிறேன். நிச்சயம் எங்கள் குடும்பத்தில் ஒரு புது வாசலை நீர் திறந்து விடுவீர். ஒரு புது வெளிச்சத்தை இன்று நாங்கள் காண நிச்சயம் நீர் ஆற்றல் தருவீர் என்பதை நம்பி நானும் என் வீட்டாரும் நாங்கள் எல்லாரும் உம்மிடம் சரணாகதி ஆகிறோம். உம் காலில் விழுந்து பணிகிறோம். அழகை அல்ல எங்கள் தேவன், இயேசுவே நீரே எங்கள் தேவன் என நாங்கள் அறிக்கையிட்டு சொல்லுகிறோம். ஆமேன்.